திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சொந்தமாக வீடு இல்லாத பெண்ணுக்கு 55 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. தன் பெயரில் நடந்த மோசடி பற்றி விசாரிக்குமாறு பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். வாணியம்பாடி நூருல்லாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஃபாத்திமா பேகத்திற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலூரில் இருக்கும் வணிகவரி அலுவலகத்தில் இருந்து ஒரு நோட்டீஸ் வந்தது. அதில் அவர் 55 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாகவும் அதனை உடனடியாக செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவர் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வணிகவரித்துறை அதிகாரிகள் ஃபாத்திமா பேகம் வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே அவர் தனியார் வங்கியில் அடமானம் வைத்திருக்கும் நகைகளை மீட்க சென்றபோது அவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஃபாத்திமா பேகத்தின் ஆதார் மற்றும் பான் கார்டு விவரங்களை பயன்படுத்தி ஆம்பூர் துத்திப்பட்டு எஃப்என் ட்ரேடர்ஸ் நிறுவனம் 45 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பது தெரிய வந்தது. முதலில் அந்த கடனை அடைத்துவிட்டு நகைகளை மீட்குமாறு வங்கி நிர்வாகம் தெரிவித்து விட்டதால் மோசடி குறித்து ஃபாத்திமா பேகம் வாணியம்பாடி காவல் நிலையத்தில் முறையிட்டிருக்கிறார். பேங்க் அக்கௌண்ட்ல எந்த வேலையும் எனக்கு செய்ய முடியல, எல்லாமே எனக்கு டிலேட் பண்ணிருக்கிறாங்க. எனக்கு எதை எப்படியாச்சு முயற்சி பண்ணிரல, எனக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த 55 கோடி கூட எனக்கு தெரியாது எப்படின்னு சொல்லி என் வீடெல்லாம் இடிச்சிருக்கிறாங்க சார். எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். என் டெய்லி எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போனதான் காசு, என் பையன் வேலைக்கு போனதான் காசு சார். நம்ம சாதாரண வீட்டு வேலை தான் செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த மண்ணு எடுத்து பார்த்துட்டு எனக்கு மீட்டு கொடுத்துருங்க சார். கடவுள் புண்ணியத்தில் ஃபாத்திமா பேகம் குடியிருந்த வீடு ஏரி ஆக்கிரமிப்பு பகுதி என்பதால் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அதையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றிவிட்டனர். இந்த மோசடி குறித்து வாணியம்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.